ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி ரசம் வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து நாட்டுக்கோழி ரசம் வைக்க போறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் அரை கிலோ நாட்டுக்கோழி கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லெண்ணெய் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, 3 தக்காளி, 1/2 கிலோ நாட்டுக்கோழின்னா 1/2 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை, ஏலக்காய் 2, 4 லவங்கம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கடல் பாசி, தேவையான உப்பு, மிளகு, சீரகம் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 2 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1/3 ஸ்பூன், நல்லா காரமாக இருக்கணும். அதுக்கு தான் இப்போ வாங்க நாட்டுக்கோழி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். 1-2 ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் வதக்கி தான் வைக்கணும். வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு தான் நம்ம விசில் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஃபுல்லுத்தையும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து நாட்டுக்கோழி எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ வெங்காயம், சின்ன வெங்காயம் செய்யணும். அப்போ தான் இந்த டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த குழம்பு. இது இந்த குழம்பு வந்து சளி பிடிச்சிருக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம இதை வச்சு சாப்பிட்டா சளி போகும்னு வாங்க. நல்லா நம்ம கண்ணாடி பதத்தில் நல்லா வதக்கிக்கணும். நம்ம வந்து கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து சின்ன வெங்காயமும் தக்காளி கருவேப்பிலையும் வதக்கிட்டு அரைக்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம நாட்டுக்கோழி ரசத்தை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆற வச்சு அரைக்கணும். அரைக்கும் போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். கொஞ்சம் ஆறட்டும். அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே குழம்ப தாளிக்கலாம். நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுருந்தோம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் பாதி பாதியாக தான் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் வந்து ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் 100 கிராம் நல்லெண்ணெய். நம்ம வந்து நல்லெண்ணெய் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். அது இந்த நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த நாட்டுக்கோழி ரசம் குழந்தை பிறந்தா வச்சு கொடுப்பாங்க. வயிறு புண்ணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வச்சு கொடுப்பாங்க. அதேமாதிரி நல்லா சளி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இந்த நாட்டுக்கோழி ரசம் வச்சு சாப்பிடும் போது சளியெல்லாம் போயிடும்னு வாங்க. நாட்டுக்கோழியே ஏற்கனவே ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். அது இல்லாமல் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கடல் பாசி, ஏலக்காய் இதை போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம குக்கரில் 6 விசில் ஆச்சு. கோழிக்கு தகுந்த மாரி
ரொம்ப பெரிய கோழியாக இருந்ததுன்னா நீங்கள் 7 விசில் கூட விடலாம், தப்பு கிடையாது. இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நம்ம வதக்கி வச்சுருந்தெல்லாம் அதை அரைச்சி வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சதை போட்டுடலாம். நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும் பாருங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது, இங்கே பாருங்க. இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழியை நல்லா கழுவி வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம போட்டுடலாம். தலை காலெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையும் போட்டு அந்த ரசத்தை வைங்க. நல்லா சத்தெல்லாம் நல்லா இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே போல் நல்லா தண்ணியாக வைக்கணும், அப்போ தான் நம்ம தண்ணியாக வச்சுட்ட பிறகு ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சுட சுட குடிக்கணும், அப்போ தான் சளி போகும்னு வாங்க. அதேமாரி குழந்தை பெற்றவங்களுக்கும் அந்தமாரி தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து நான் ஜாரில் ஜார் கழுவுன தண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். நல்லா தண்ணியாக வச்சாதான் நல்லாயிருக்கும் இது. அதேமாரி சாப்பாடும் சூடாக போட்டு இந்த குழம்பையும் சூடாக போட்டு ஊற்றி நல்லா தளர்வாக நம்ம ரசம் ஊற்றி சாப்பிட்ற மாரி சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பெப்பரும் சீரகத்தூள் 2 ஸ்பூன் மிளகு எடுத்து 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பச்சை மிளகாவை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா பெரிய பச்சை மிளகாவை நான் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ வந்து காரம், புளிப்பு வந்து நம்ம வந்து தக்காளி போட்டிருக்கனால அது போதும். உப்பு கொஞ்சமாக, ஏன்னா நம்ம ரசம் போல் தான் இதை குடிப்போம் சாப்பிடுவோம், அதனால் உப்பு வந்து பாதி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது, இந்த ரசம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு சூடாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் ஆறும். இப்போ வந்து நம்ம குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதை விசில் வந்தோடனே விசில் அடங்கின பிறகு நான் உங்களுக்கு நாட்டுக்கோழி ரசத்தை வச்சு காட்டுறேன். நம்ம நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு, விசில் அடங்கிடுச்சு. நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன், இங்கே பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சோம், இப்படி இருந்தால் தான் நம்ம கிண்ணத்தில் ஊற்றி குடிக்கும் போது நல்லா டேஸ்டாக இருக்கும். நான் வந்து இப்போ இதை கிண்ணத்தில் ஊற்றிட்டு உங்களுக்கு நாட்டுக்கோழி ரசத்தை காட்டுறேன். நம்மளுடைய நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு.
சமையல பாக்குறவங்க நாட்டுக்கோழி ரசம் நம்ம எப்படி வச்சோம்னு பார்த்தோம். நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.